nunca trabalhe dia dele. Manda lá, né? Manda lá. நம்ம எங்க கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, புருஷன் காலையில வேலைக்கு போவியான்,
பார்த்தா வீட்டுக்கு போவோம். நாடகத்து பேட்டை எடுத்து தூக்கிக்கிட்டு சாயந்தரம் அவன் வேலையை விட்டு வீட்டுக்கு வருவான். நம்ம சாயந்தரம் பொழுதுறங்க நேரம் பேக்க தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோம். அவனும் போய் கவட்டைக்குள்ள கையை விட்டு தான் படுக்கணும், நம்மளும் கவட்டைக்குள்ள கையை விட்டு தான் படுக்கணும். இல்லாத்தான் மல்லாக்க படுத்து வெட்டத்தை பார்த்துக்கிட்டே படுக்க வேண்டியதான். ஆமா, எப்படி குழந்தை பிறக்கு? அவனும் அங்கிட்டு நானும் இப்படி எங்கிட்டாவது மூட கிட பயலாம்னா எங்க வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். கண்ணூத்தி பொம்பாளாட்டுங்கிறதா உள்ள உட்காந்துருக்காங்க. நீ எல்லாம் சும்மா தானே இருக்கிற? ஏப்பா என்ன அப்படியே சொன்னீங்க? அண்ணன் ஒரு பக்கம் இருக்கீல்ல, தம்பி ஒரு பக்கம் இருக்க வேணாமா? ஏன் வேணாங்கிற? வீடு வீடு கட்டுறீங்களா இல்லையா? அப்ப அது முழுசா முழுமை அடையணும்னா எங்களை மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கோங்க, அப்பதான் வீடு சரியா கட்ட முடியும். எப்படியோ வாங்கி வாங்கி கட்டிக்கலாம்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. சாந்து நல்லா பூசுவியா? சித்தாள் வேலை கூட்டிட்டு போறீங்க? இந்த கொத்தனார்ட்ட கேளுப்பா. பாவம் அந்த பயல, பத்து மணில இருந்து கொத்தனாரு கொத்தனாருன்னு அவன் இங்க அந்த வேலைக்கே போக மாட்டான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகணும். முக்கியமான விஷயம் அதுதான். அந்த மேட்டுக்கு வருவோங்க. ஆமா, நல்ல மாப்பிள்ளையா பாருங்க. மாப்பிள்ள 24 மணி நேரமும் தண்ணி அடிக்கணும். அசந்துட்டாருன்னா அடுத்த ஆள விட்டு அடிக்க விட வேண்டியதான். நீ என்னப்பா பார்ல அடிக்கிற தண்ணியா சொல்றியா? 24 மணி நேரமும் தண்ணி அடிக்கணும்னா என்ன தண்ணி? நம்ம நாளையில இந்த குடத்தை எல்லாம் தூக்கி வச்சுட்டு சுமக்கிற வேலையெல்லாம் ஒத்து வராது. என்னையா இப்ப என்ன பிரஷ் பண்ண தண்ணி வருதப்பா? வெளிநாட்டுல எல்லாம் போய் கைய காட்டைக்கு புழுக்கணும் தண்ணி விழுகுது. அது மாதிரி தண்ணி வர்ற மாதிரி வீடா பார்த்து புடிச்சுக்க வேண்டியதா? எங்க அப்ப எல்லாம் 60 அடி 70 அடி போட்டாலே தண்ணி புது புதுன்னு பொங்கி வந்துச்சு. இப்ப 1000 அடி போட்டாலே தண்ணி வர மாட்டேங்குது. மனுஷனோட பலகீனமும் அதே மாதிரி ஆகி போச்சு. ஆம்பளையில அப்படித்தான். அப்ப எல்லாம் காலையில எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாடி கலப்பைய தோல் பட்டையில வச்சுக்கிட்டு நீராற கஞ்சி கம்பஞ்சோறு கேப்பஞ்சோறுன்னு இப்படி சாப்பிட்டு விட்டு கலப்பைய தூக்கி தோல் கொட்டையில போய் உழுது ஆரம்பிச்சாங்கன்னா பொழுது சாகிற வரைக்கும் உழுது விட்டு சாயந்தரம் வந்து குளிச்சு விட்டு அந்த பழைய சோத்தையும் கருவாடு வெங்காயம் பச்சை மிளகாயை தொட்டு சாப்பிடையில உடம்பு அப்படி திடகாத்தமா இருந்துச்சு. ஆம்பளைகளுக்கு பூரா கொண்டாட்டி அப்ப எல்லாம் வத வதன்னு பெத்து போடுவாங்க டச்ச கணக்குல. என்னமோ எல்லாம் பண்ண வச்சு நடத்துற மாதிரியே வெத்து போட்டாங்க. இப்ப எல்லாம் ஒரு குள்ள வைக்கிறதுக்கே துணிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. அது 6 மாசத்துக்கு அசைய கூட உட்காருப்பா. வண்டியை நிறுத்திட்டு உட்காருப்பா. இத கேக்கத்தான் வந்திருப்பாரு. கபறுதலே எடுத்த பாரு. ஆமாப்பா, எல்லாரும் எந்திரிச்சு மேடைக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்துறாரு. எல்லாம் எந்திரிச்சு போய் சைடாவே உட்காருங்க. மேடைக்கு முன்னாடி ஒரு 4 பேர் வாங்கப்பா. ராஜபாட்டுக்கார் வந்து ஒரு 4 பேர் முகத்தை பார்த்து பாண்டா தானே நல்லா இருக்கும். அந்த ஓரஞ்சாரமா உட்காந்துருக்கவங்க சேரை கூட தூக்கி போட்டு இப்படி வந்து உட்காருங்க. கொஞ்ச நேரம் செத்த நேரம் ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தான். நாங்களும் கிளம்பிடுவோம். வேஷம் அழிச்சிட்டு முகத்தை யார் முகரையும் காட்டாம போயிடணும். காலையில காய்கறி பொறுக்க கூட நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அதனால இப்பவே அழிச்சுட்டு அப்படியே இருட்டுலயே கிளம்பிடணும். ஏதோ அப்படியே அந்த 10 மணிக்கு இப்ப இனிமேல் மாத்திடணும்ப்பா நாடகத்தை. ட்ரெண்ட மாத்திடணும். 10 மணிக்கு பப்புன் வர்றதுக்கு பதிலா 10 மணிக்கு ராஜபாட்டு வரட்டும். பப்புன் டான்ஸ் எல்லாம் இடையில அப்பப்ப வந்து வந்து காட்டிட்டு போறதோட நிறுத்திக்கணும். காலையில பப்புன் டான்ஸ வச்சாதான் எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்து நாடகம் பார்ப்பாங்க. ஏங்க காலையில இப்படி 5 மணிக்கு வைக்க வந்தானே ராஜபாட்டை பார்க்காம எல்லாரும் போயிடுறாங்க. 10 மணிக்கு ராஜபாட்டு வெளியே விட்டுட்டோம்னா காலையில 5 மணிக்கு பப்புன் டான்ஸ் வந்தா எப்படி இருக்கும்? மாத்தி செய்யலாம். ஒருத்தர் வரமாட்டாங்களாம். என்னமோ எங்க நேரமா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கான். நல்ல கீரி பூச்சி மண்டை மாதிரி வச்சுக்கிட்டு அவன் பண்ற செட்டு அழுப்பு தாங்க முடியலப்பா. யாரு ஏறு அடிச்சுன்னா 1 அடிக்கு தாங்க மாட்டேங்கிறேன். இவன் எப்படி எனக்கு ஏத்தாளுங்கிற? அவனையெல்லாம் வந்து பொட்டி பாம்பா வச்சிருக்கிறதோட நிறுத்திக்கணும். அதுக்கெல்லாம் அவன் உதவ மாட்டான். நீ அப்படி எல்லாம் நினைச்சு கூட்டிட்டு போயிடாத. அவளை கூட்டிட்டு நான் போய் என்ன பண்றது? அட, உடம்பு பழக்க வழக்கத்துக்கு நல்லா தான் இருக்கும்.
அட இப்ப எல்லாம் அப்படித்தானப்பா இருக்காங்க. சரி சேராடி போயிட்டு போகுது, விடியறதுக்குள்ள நல்ல மாப்பிள்ளையும் அந்த ஊர்ல பாத்து வையி. நான் போயிட்டு அந்த பயல வெளியே தள்ளுறேன். அந்த மண்டக்கரையா வரைய சின்ன முருகப்பா. அதனால என்னப்பா இங்க வர